அதாவது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து கடுமையாக வந்து எதிர்க்க மாட்டேங்கிறாங்க, ஆளும் கட்சியை பல்வேறு விஷயங்களில் கடுமையாக எதிர்க்க மாட்டேங்கிறாங்க, அப்படியான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. அவங்க சில நல்ல காரியங்களை செய்கிறபோது நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் மக்களை பாதிக்கிற திட்டங்கள் வருகிற போது நாங்கள் எதில் தலையிடாமல் இருக்கோம், எதில் சுட்டி காட்டாமல் இருக்கோம். பல விஷயங்களை அரசனுடைய நடவடிக்கைகளை மாற்றி அமைப்பதற்கு கூட நாங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் நாங்கள் சுட்டி காட்டுறது பயன்பட்டுருக்கு. உதாரணமாக மின்சாரத்துறையில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்புகள் வச்சுருந்தா அது எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தது. அன்றைக்கே நாங்கள் சொன்னோம் மின்சார அலுவலகத்துக்கு முன்னாடி கண்டனம் ஆர்ப்பாட்டம் இருக்கும்னு. உடனடியாக அன்றைக்கி மாலையே வந்து மின்சாரத்துறை அமைச்சர் தலையிட்டு, இல்லை அது தவறான செய்தி, ஒரு அதிகாரி தப்பாக பண்ணிட்டாருன்னு அதிகாரி சுட்டி காட்டி நாங்கள் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளலை என்று அறிவித்தார். ஸோ அந்த மாதிரி தலையிட வேண்டிய விஷயங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் தயக்கம் இல்லாமல் ஊசலாட்டம் இல்லாமல் நாங்கள் தலையிடுறோம். அதே சமயத்தில் ஒரு மத்திய பாஜகவை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணி தேவைப்படுகிறது என்பதையும் நாங்கள் குறைச்சி மதிப்பிட தயாராக. இப்போ நீங்கள் சொன்னீங்க மின்சாரம் சார்ந்து சமீபத்தில் நடந்த விஷயங்கள் சொன்னீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி செப்டம்பர் அந்த பீரியடில் வந்து மின்கட்டணம் சார்ந்து நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கு வந்து அங்கேருந்து ஒரு பதில் விமர்சனம் மாதிரி வந்திருந்தது, அதாவது எதிரணிக்கு வந்து இதாகிடக்கூடாது அப்படின்னு. ஒருவேளை அந்த மாதிரி கடுமையான விமர்சனங்கள் வந்து வர்றது அப்படின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒரு கருத்துக்கள் வருதில்லை, இப்போ உங்களோட கருத்தை நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அதாவது ஏற்கனவே மின்சார கட்டணம் உயர்த்தின போது நாங்கள் வந்து நீங்கள் உயர்த்தக்கூடாது, இது கடுமையான சுமையை இருக்குன்னு சொன்னோம். அவங்க திமுக இல்லைல்ல இது உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு, அவங்க இன்னைய சூழ்நிலையில எங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி நமக்குள்ளே நடக்கிற சர்ச்சை வந்து எதிரிகளுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்கிற போது இந்த அரசனுடைய நடவடிக்கை நாங்கள் விமர்சிக்கிற போது அதுக்கு பதில் சொல்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல, அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? எனவே அந்த பதில் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வைக்கிற விமர்சனங்களுக்கான பதில் அப்படின்றத தாண்டி கேரளாவை ஒப்பிடுறதோ இல்லை மற்ற விஷயங்கள் ஒப்பிட்டு சொல்கிறதோ அப்படின்றது ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி தான். அப்படி ஒன்றும் கிடையாது. அதாவது அவங்களுடைய வாதங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கு நான் எல்லா மாநிலங்களையும் இப்போ உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கேரளாவில் கட்டணம் உயருதா குறைச்சலாங்கிறத பற்றி நாங்கள் பதில் சொல்கிறது சாத்தியம் இல்லை. அது அந்த மாநிலம், அந்த மாநில அரசு, அது சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் அவங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க, கேரளாவில் கூட உயர்த்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. எங்களை பொறுத்த வரையில் தமிழகத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்க வேண்டாம் என்பதை நாங்கள் சொன்னோம். அதுக்கு பதில் அவங்க சொன்னாங்க.